أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற அஸ் ஸஹீஹுல் முஸ்னத் என்ற கிரந்தத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஸ் ஸஹீஹுல் முஸ்னத் என்ற கிரந்தத்திலிருந்து கிதாபுல் ஃபிதன், குழப்பங்கள் பற்றிய நூலை நாம் படித்து வருகிறோம். அந்த நூலிலே இரண்டாவது பாடத்தின் ஆரம்ப பகுதியை சென்ற வார வகுப்பிலே படித்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர் ஃபஇன்னஹு மன் கரஜ மின் அஸ்ஸுல்தானி ஷிப்ரன் மாத மீதன் ஜாஹிலியா. முதலில் ஹதீஸினுடைய பொருளை பார்ப்போம், பிறகு இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை பார்ப்போம். யார் தன்னுடைய அமீரிடமிருந்து, யார் தன்னுடைய அமீர் தலைவரிடமிருந்து அதிகாரியிடமிருந்து ஒரு காரியத்தை ஷைஅன் ஏதாவது ஒன்றை கரிக வெறுக்கிறாரோ, பிடிக்கவில்லை, தன்னுடைய தலைவர் செய்கிற ஒரு செயல் இவருக்கு பிடிக்கவில்லை, தன் மீது நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் செய்கிற செயல் தனக்கு பிடிக்கவில்லை, மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர், இந்த நிலையில் இவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன? அமீர் செய்கிற ஒரு காரியம் தனக்கு பிடிக்கவில்லை என்றால், தன் ஆலோசனையை கேட்கவில்லை என்றால், அல்லது தனக்கு விருப்பமற்ற ஒரு காரியத்தை செய்யும்படி அமீர் கட்டளையிட்டால், இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது? மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன், மன் யார் கரிஹ வெறுக்கிறான், கரிஹ கராகத்தன் மக்ருஹ் என்று கூறுகிறோம் அல்லவா, கராகத்தன் கரிஹ வெறுக்கிறான், மின் அமீரிஹி தன்னுடைய அமீரிடமிருந்து, அதாவது தனக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரியிடமிருந்து, சரியா, ஷைஅன் ஏதாவது ஒன்றை, எந்த ஒன்றையாயினும் சரி, ஃபல்யஸ்பிர் அவர் சகிக்கட்டும், அவர் பொறுத்து கொள்ளட்டும், சபர யஸ்பிரு ஃபல்யஸ்பிர் கட்டளை, அவர் பொறுத்து கொள்ளட்டும், அவர் பொறுத்துத்தான் ஆக வேண்டும், அவர் சகித்துத்தான் ஆக வேண்டும், அவர் தன் அமீருக்கு கீழ்படிவதில் உறுதியாக இருந்துத்தான் ஆக வேண்டும். சபர என்பதற்கு பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், உறுதியாக நிலைப்பட்டு இருத்தல், எல்லா பொருள்களும் இந்த இடத்திலே சமமாக பொருந்தும். ஃபல்யஸ்பிர், தனக்கு பிடிக்காத காரியத்தை அமீர் செய்தாலும் அவரை எதிர்க்க வேண்டாம், அதை பொறுத்து கொள்ளட்டும், அதற்காக மன வருத்தப்பட்டு விலகிவிட வேண்டாம், சகித்து கொள்ளட்டும், அவருக்கு கீழ்படியும் விஷயத்தில் அவரை விட்டு விலகிவிட வேண்டாம், அவருக்கு கீழ்படிவதிலே
அவர் உறுதியாக இருக்கட்டும். ஃபல்யஸ்பிர், ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் இட்ட இந்த கட்டளைக்கு விளக்கம் கூறுகிறார்கள், காரணம் கூறுகிறார்கள். ஷரியாவுடைய சட்டங்களுக்கு நாம் காரணம் கூற முடியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காரணம் கூறினாலே தவிர, அல்லாஹுடைய தூதருடைய சட்டங்களில் இன்னென்ன நுட்பங்கள் இருக்கலாம் என்று வேண்டுமானால் அறிஞர்கள் விளக்கம் கூறுவார்களே தவிர, இதுதான் காரணம், இதுதான் காரணம் என்று உறுதியிட்டு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஃபஇன்னஹு, அதாவது ஏன் பொறுத்திருக்கட்டும், சகித்திருக்கட்டும், உறுதியாக இருக்கட்டும் என்ற கட்டளை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், மன் ஹரஜ மினஸ் சுல்தானி, மன் யார், ஹரஜ வெளியேறி விடுகிறான், ஹரஜ யஹ்ருஜு ஹுரூஜன் வெளியேறி விடுதல், மஹ்ரஜ் என்று போற்றுப்பார்கள், எக்ஸிட் வெளியேறும் இடம், உமையத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, மன் ஹரஜ யார் வெளியேறி விடுகிறானோ, மின சுல்தானி அதிகாரியிடமிருந்து. ஹதீஸின் முதல் பாகத்தில் கூறப்பட்ட சொற்றொடரிலே அமீர் என்ற வார்த்தையும் அடுத்த சொற்றொடரிலே சுல்தான் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை அவர்களுக்கு தகுதியான எந்த வார்த்தைகளை கொண்டு வேண்டுமானாலும் நாம் அழைக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவரை அழைப்பதற்கு என்று இல்லை, மாறாக அனுமதிக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளை கொண்டும் நமக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரியை அழைக்கலாம். ஃபஇன்னஹு மன் ஹரஜ மின சுல்தானி, யார் தன் அதிகாரியிடமிருந்து வெளியேறி விடுகின்றானோ. சுல்தான் என்ற பதம் குர்ஆனிலும் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரப்பனா அக்ரிஜனா மின் ஹாதிஹி அல்-கரியத்தி அல்-லாலிமி அஹ்லுஹா வஜ்அல் லனா மின் லதுன்க வலியா வஜ்அல் லனா மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள், ஒரு ஊரிலே அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால், யா அல்லாஹ், அநியாயக்கார இந்த கிராமத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடு, எங்களுக்கு ஒரு பாதுகாவலரை நியமித்துக் கொடு, உதவி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடு என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். சுல்தான் அதிகாரியிடமிருந்து ஒருவர் வெளியேறி விடுகிறானோ, ஷிப்ரன் எந்த அளவு வெளியேறி விடுகிறான், அளவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜான் வெளியேறி விடுகிறானோ. இப்ப அதிகாரியிடமிருந்து வெளியேறுவது என்றால் அவர் இருக்கின்ற அறையிலிருந்தோ அவர் இருக்கின்ற வீட்டிலிருந்தோ வெளியேறுவதல்ல, அவருக்கு கட்டுப்படுவதிலிருந்து யார் வெளியேறி விடுகின்றானோ, அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலிருந்து யார் வெளியேறுகிறானோ, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற அந்த தாஅத் கீழ்ப்படிதலிலிருந்து யார் வெளியேறுகிறானோ, ஷிப்ரன் ஒரு ஜான் வெளியேறினாலும் சரி. அதாவது அந்த அளவுள்ள கட்டளையை அவன் ஏற்றுக்கொள்ள செயல்படுத்த தயங்கினாலும் மறுத்தாலும் நிராகரித்தாலும், மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியத்தன், அவன் செத்து விடுவான் அறியாமை கால சாவிலே, ஜாஹிலியத்துடைய மூத்திலே. அதாவது அவனுடைய மரணம் ஷிர்க்குடைய மரணமாக, குஃப்ருடைய மரணமாக, ஷிர்க்கு குஃப்ரிலே ஏற்பட்ட மரணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்துள்ள ஹதீஸையும் பார்ப்போம். அந்த ஹதீஸும் ஏறக்குறைய இதே கருத்தில் தான் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு. சொற்றொடர் கொஞ்சம் வித்தியாசம். மன் யார், ரஆ பார்க்கிறான், மின் அமீரிஹி தன் அமீரிடமிருந்து, ஷைஅன் யக்ரஹுஹு தான் விரும்பாத ஒன்றை, தான் வெறுக்கின்ற ஒன்றை தன் அமீரிடம் பார்க்கிறான், ஃபல்யஸ்பிர அலைஹி, அந்த அமீரின் மீதே அவன் பொறுத்திருக்கட்டும், அவர் மீதே அவர் உறுதியாக இருக்கட்டும். அவர் மீது உறுதியாக இருக்கட்டும் என்றால் அவருக்கு கீழ்படிவதிலே, அவருக்கு கட்டுப்படுவதிலே, அவருக்கு செய்து கொடுத்த பைஅத்திலே. ஃபல்யஸ்பிர அலைஹி,
فإنه من فارق الجماعة அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஏனென்றால் فارق يفارق مفارقة وفراقا பிரிந்து விடுதல் யார் الجماعة மூமின்களுடைய ஒரு அமீரின் தலைமைக்கு பையத்து செய்து கொடுத்து ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த கூட்டத்தை விட்டு அல் ஜமா அந்த ஜமாஅத்தை விட்டு பிரிகிறானோ ஷிப்ரன் ஒரு ஜானாக இருந்தாலும் ஃபமாத அப்படி பிரிந்த நிலையில் அவனுக்கு மரணம் வந்தால் இல்லா மாத மீத்தன் ஜாஹிலியத்தன் அந்த மரணம் ஜாஹிலியத்துடைய மரணமாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அறியாமை கால குஃபுருடைய ஷிர்க்குடைய மரணமாகத்தான் இருக்குமே தவிர வேறு ஒரு மரணமாக இருக்காது சரியா இந்த ரெண்டு ஹதீஸுகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூற வருகிற அறிவுரைகள் என்ன இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக மேலும் ஒரு ஹதீஸையும் நாம் பார்க்கலாம் அதாவது அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிடமிருந்து அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதானி ஜிப்ரீல் என்னிடம் வந்தார் அதாயதி இத்தியானன் அதா வந்தார் நீ என்னிடம் ஜிப்ரீல் ஃபகால அவர் கூறினார் இன்ன உம்மதக முஃப்ததனதுன் மின் பாதிக நிச்சயமாக உன் சமுதாயம் உனக்கு பின்னால் சோதனைக்குள்ளாக்கப்பட இருக்கிறது அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள் நபியே உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பின்னால் சோதனைக்குள்ளாக்கப்படும் முஃப்ததனதுன் குழப்பங்களை சோதனைகளை பிரச்சனைகளை ஆபத்துகளை பல சங்கடங்களை அவர்கள் சந்திப்பார்கள் ஃபகுல்து அப்போது நான் கேட்டேன் இது யார் கூறுகிறது யார் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐனா மின் ஐனா எங்கிருந்து வரும் அந்த சோதனை மின் ஐனா எந்த வழியில் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் எங்கிருந்து அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் قال من قبل امرائهم وقرائهم அவர்களுடைய அதிகாரிகளின் புறத்திலிருந்தும் அவர்களுடைய அறிஞர்கள் புறத்திலிருந்தும் எங்கிருந்து சோதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய அதிகாரிகளின் வழியிலாகவும் அவர்களுடைய அறிஞர்கள் கல்வி படித்தவர்கள் குர்ரா என்றால் காரி உடைய பன்மை குர்ஆனை ஹதீஸை கற்றவர்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் காரிகள் என்று சொல்லப்படும் மின் கிபலி உமராஇஹிம் வ குர்ஆஇஹிம் அவர்களுடைய அதிகாரிகள் தலைவர்கள் புறத்திலிருந்தும் அவர்களுடைய காரிகள் புறத்திலிருந்தும் இந்த சோதனைகள் அவர்களுக்கு வரும் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள் يمنع الأمراء الناس الحقوق فيطلبون حقوقهم فيفتنون அதிகாரிகள் மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை ஹக்குகளை அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பொறுப்புகளை கடமைகளை பொருள்களை சுதந்திரங்களை தடுப்பார்கள் يمنع الأمراء الناس حقوقهم فَيَطْلُبُونَ حُقُوقَهُمْ அப்போது மக்கள் தங்கள் உரிமைகளை தங்களுக்கு சொந்தமானவற்றை தங்கள் அதிகாரிகளிடம் தேடுவார்கள் கேட்பார்கள் ஃபயஃப்தனூன் அப்போது குழப்பம் ஏற்படும் நடக்கிறதா இல்லையா وَيَتَّبِعُ الْقُرَّاءَ هَؤُلَاءِ الْأُمَرَاءَ அதிகாரிகளுக்கு அறிஞர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள் அதிகாரி
காரிகளை அறிஞர்கள் பின்பற்றுவார்கள் ஃபயஃப்தனூன் அப்போதும் இந்த உம்மத் சோதிக்கப்படும் குல்து நான் கேட்டேன் ஃபகைஃப யஸ்லமு மன் ஸலிம மின்ஹும் அவர்களிலிருந்து ஒருவன் பாதுகாப்பு ஈடேற்றம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் قال ஜிப்ரீல் عليه الصلاة والسلام கூறினார்கள் بالكف والصبر தடுத்து கொள்வதை கொண்டும் வாய் மூடி இருப்பதை கொண்டும் தன் கையை தன் உறுப்புகளை கட்டிக்கொள்வது கொண்டும் بالكف கஃப் என்றால் தடுத்து கொள்வது இறுக்கிக் கொள்வது விலகிக் கொள்வது அடக்கிக் கொள்வது والصبر பொறுத்து கொள்வதை கொண்டும் சகித்து கொள்வதை கொண்டும் இவர்களுக்குரிய உரிமைகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அகதூஹு அதை அவர்கள் வாங்கிக் கொள்ளட்டும் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை தடுக்கப்படுகிறது என்றால் தரக்கூஹு அதை விட்டு விடட்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே இதற்கு மேல் ஒரு விளக்கத்தை யாராலும் கூற முடியுமா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கிறார்கள் நமக்கு இன்றைக்கு தேவையான பிரச்சனைக்குரிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்திலே கேட்கிறார்கள் உங்கள் உம்மத்து சோதிக்கப்படும் என்று கூறும்போது சோதனை எந்த வழியாக வரும் என்றால் ஒன்று அதிகாரிகளின் புறத்திலிருந்து இரண்டாவது ஆலிம்கள் புறத்திலிருந்து இரண்டு விதமான சோதனைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நமக்கு கூறிவிட்டார்கள் பாடத்தின் ஆரம்பத்திலும் அதை நாம் கூறியிருக்கிறோம் ஒரு சோதனை உலக ரீதியாக வருகிற சோதனை பொருளாதார பிரச்சனையால் ஏற்படுகிற சோதனை வாழ்க்கை நெருக்கடியால் ஏற்படுகிற சோதனை இரண்டாவது பிரச்சனை மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் அதை சரிவர போதிக்காமல் மக்களுக்கு கொடுக்கிற தவறான ஃபத்வாக்கள் தவறான வழிகாட்டுதல்கள் தவறான பிரச்சாரங்கள் அதன் மூலமாக ஏற்படுகிற அனாச்சாரம் அல்லது அதன் மூலமாக ஏற்படுகிற வழிகேடுகள் இது சார்ந்த சோதனை புரிகிறதா இந்த இரண்டையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது என்ன சொல்கிறார்கள் அதிகாரிகள் மக்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை தடுப்பார்கள் அதிகாரிகள் மக்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை தடுப்பார்கள் என் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று பொதுவாக மக்கள் எல்லா அதிகாரிகளும் ஹலீஃபாக்களை போன்று இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக இங்கே நிலைமைக்கு முரண்படுகிறார்கள் அபூபக்கரை போன்று உமரால் இருக்க முடியாது உமரை போன்று உஸ்மானால் இருக்க முடியாது உஸ்மானை போன்று அலியால் இருக்க முடியாது ஹலீஃபாக்களுக்கு மத்தியிலே இந்த ஹலீஃபாக்களுக்கு மத்தியிலேயே இந்த தலங்கள் இருக்கின்றன இந்த நான்கு ஹலீஃபாக்களை போன்று யாராலும் இருக்க முடியாது இல்லா யஷா அல்லாஹ் அவர்களை போன்ற நீதமும் அவர்களை போன்ற சத்தியமும் அவர்களை போன்று மக்களுடைய உரிமைகளை மக்களுக்கு சேர்ப்பிப்பதிலும் இன்னொருவர் வர முடியாது ஏன் இந்த நான்கு ஹலீஃபாக்களும் பாடம் படித்தது யாரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வஹியை பார்த்தவர்கள் ரசூலுல்லாஹுவை பார்த்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு அந்த கோணத்திலும் ரசூலுல்லாஹுவால் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு மறுமை அப்படியே பசுமையாக உள்ளங்களிலே நிலைநிறுத்தப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு மறுமையின் சிந்தனை ஒரு சஹாபிக்கு இருப்பதை போன்று இருக்காது புரிகிறதா எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி மார்க்கத்திலே அந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே மறுமை சிந்தனை பசுமையாக இருக்க வேண்டும் மறுமை பயம் நிலைகுலையாமல் அடிப்படை அங்கே அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும் சரியா
சஹாபா நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்று மறுமை பயம் மற்றவர்களுக்கு இருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இபாதத்து செய்வதற்கு எந்த அளவுக்கு மறுமையின் பயம் தேவையோ, உதாரணத்திற்கு புரிவதற்கு சொல்வதாக இருந்தால், இபாதத்து செய்வதற்கு ஒரு கிலோ அளவுக்கு மறுமை பயம் இருந்தால் போதும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், விளக்கத்திற்காக. இபாதத்து செய்வதற்கு ஒரு கிலோ மறுமை பயம் இருந்தால் போதும் என்றால், அரசியல் செய்வதற்கு, அதிகாரம் கொண்டு மக்களை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெரிய மலையளவு மறுமை பயம் தேவை. அப்போதுதான் அங்கே சீராக வழி நடத்த முடியும். புரிகிறதா? இபாதத்திற்கு இருக்கிற இறையத்தை கொண்டு மறுமை பயத்தை கொண்டு ஆட்சி நடத்தி விட முடியுமா என்றால், ஆட்சி நடத்த முடியாது. அதற்கு தேவை இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஈமான், இதைவிட மேலோங்கிய ஒரு தக்வா, இதைவிட மேலோங்கிய ஒரு மறுமை சிந்தனை. நினைத்து பாருங்கள், தஜ்லா ஃபுராத் நதிகரையிலே ஒரு வாகனம் இடறி விழுந்தால் அது குறித்து நான் மறுமையிலே கேட்கப்படுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று முஸ்லிம்களுடைய கால்நடைகள், முஸ்லிம்களுடைய வாகனங்கள் செல்லுகிற பாதைகளை உமர் சரி செய்தார் என்றால், அந்த பயம் இன்று வேறொருவருக்கு இருக்கும் என்று சொல்ல முடியுமா? மதினாவிலே இருக்கின்ற உமர் அவர்கள் ஈராக்கிலே இருக்கின்ற ஒரு பாதை சரியில்லாத காரணத்தால் ஒரு வாகனம் கீழே இடறி விழுந்து விட்டால் அதற்கு நான் விசாரிக்கப்படுவேனோ என்று பயப்படுகிறேன். தக்வாவுடைய உச்சநிலை. ஹலீஃபாவாக இருந்தும், கனிமத்திலே அவர்களுக்கு என்று பங்குகள் ஒதுக்கப்பட்டிருந்தும், அந்த பங்குகளை எல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்துவிட்டு இறக்கும் போது கடனாளியா ஒரு ஹலீஃபா இறக்கிறார் என்றால், உமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கிடைத்த கனிமத்துகள், சொத்துகள், பிறகு அவர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய வரலாறு கண்ட வெற்றிகள் வேறு யாருடைய காலத்திலும் காணவில்லை. அவ்வளவு கனிமத்துகள் ஒன்று சேர்ந்து அதிலே தனக்கும் ஹலாலான முறையிலே பங்குகள் கொடுக்கப்பட்டும், அந்த பங்குகளை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் பாதையிலே மீண்டும் ஜிஹாதிலே செலவழித்து விட்டு, மேலும் கடன் வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு ஒரு ஹலீஃபா இறக்கிறார் என்றால், சிந்தித்து பாருங்கள், அங்கே தக்வாவும் மறுமையும் எப்படி இருந்திருக்கும்? இன்று எப்படி சொத்துகள் எல்லாம் மொத்தமாக அதிகாரிகளுக்கு எழுதப்படுகின்றன என்ற நிலை ஒரு பக்கம் இருக்க, தனக்கு இருக்கிற உரிமையான சொத்துகளையும் பைத்துல் மாலுக்காக எழுதுகிற அதிகாரிகள் எங்கே? இப்ப பொதுவாக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், தங்களை பொறுத்தவரை தான் எப்படி இருந்தாலும் சரி, தனக்கு வருகிற அதிகாரி மிகப்பெரிய யோக்கியவானாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லா காலத்திலும் எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி? மக்கள் சீராகாத வரை அதிகாரிகள் சீராக மாட்டார்கள் என்று. எப்படி? மக்களிடத்தில் மோசடி பழக்கம் இருந்தால் யாரிடத்திலும் இருக்கும்? அதிகாரிகளிடத்திலும் இருக்கும். மக்களிடத்தில் கெட்ட பழக்கம் இருந்தால் அதிகாரிகளிடத்திலும் கெட்ட பழக்கம் இருக்கும். அப்படி கெட்ட அதிகாரிகள் வரும்போது அவர்கள் மக்களுக்குரிய ஹக்குகளை முழுமையாக கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக குறை அங்கே நடந்தே தீரும். அங்கே மோசடிகள், குறை அல்லது சரியான ஒரு முறைப்படுத்துதல் அங்கே நடக்காது. புரியுதா? குறை நடக்கும், சரியான முறையான ஒரு நிர்வாகம் அங்கே இருக்காது. இதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதிகாரிகள் மக்களுக்குள்ள ஹக்குகளை தவிர்த்து விடுவார்கள். முஸ்லிம் காபிர் என்ற வித்தியாசம் கிடையாது. புரியுதா? அதிகாரி என்று வந்துவிட்டால் அவனுக்கு மறுமையின் பயம் இல்லை என்றால் நடக்கின்ற நிலையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கூறுகிறார்கள். சரி, இந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் என்ன செய்து விடுவார்கள்? தங்களுடைய ஹக்குகளை அதிகாரிகளிடத்திலே கேட்டுச் செல்வார்கள். போராட்டங்கள், போராட்டங்கள் அதனுடைய பல வண்ணங்களிலே, பல பல நிறங்களிலே, பல பெயர்களிலே இந்த போராட்டங்கள் நிகழும்போது, கடைசியில் இந்த போராட்டங்கள் தான்
தீவிரவாதத்தையோ அல்லது ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகளையோ அல்லது வேறு விதமான ஒரு முரண்பட்ட ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலைகளையோ உருவாக்கக்கூடியது. நிச்சயமாக உருவாகித்தான் தீரும். எப்போது ஆட்சியாளர்களிடத்திலே தங்களுடைய உரிமைகளை கேட்போம், அதற்காக நாங்கள் எங்கள் சப்தத்தை உயர்த்துவோம் என்று அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்களோ, அங்கே ஷைத்தான் அவர்கள் மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விடுவான். ஷைத்தான் அவர்கள் மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விடுவான். பிறகு ஹலால் ஹராம், அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது, இது இஸ்லாமில இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் இந்த காலத்தில் இப்படி நடந்தால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். போக்குவரத்தை தடை செய், பாதையை துண்டித்து விடு, பொதுமக்களுக்கு இடையூறாக நின்றுகொள், இன்னும் என்னென்ன மார்க்கம் தடை செய்த காரியங்கள் செயல்கள் இருக்கின்றனவோ அத்தனைகளையும் அழகாக செய்து விடுவார்கள். அவர்கள் கூறுகிற ஒரே நியாயம் என்ன, இப்படி செய்தால்தான் இந்த நாட்டிலே உரிமையை வாங்க முடியும். சரியா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயத்லுபூன ஹுகூகஹும் ஃபயஃப்தனூன். தங்களுடைய உரிமைகளை கேட்டு அவர்கள் வருவார்கள், அங்கே சோதனைக்கு ஆளாகி விடுவார்கள். இங்கே நடக்கின்ற நிலைமை என்ன, இவர்கள் கேட்கிற எல்லா உரிமைகளையும் அதிகாரிகள் கொடுத்து விடுவார்களா? கேட்கின்ற எல்லா சுதந்திரங்களையும் உரிமைகளையும் கொடுத்து விடுவார்களா? கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் போது அதிகாரிகள் தங்களுடைய அந்த இராணுவங்களை, தங்களுடைய அந்த அதிகாரத்தை மக்களின் மீது திணிக்கக்கூடிய சக்திகளை ஏவி விடுவார்கள். அதன் மூலமாக கொலை நடக்கலாம், கை உறுப்புகள் துண்டிக்கப்படலாம், வீடுகள் இல்லாமலாகலாம், தீக்கிரையாக்கப்படலாம், பலவிதமான குழப்பங்களை சந்திப்பார்கள். இந்த குழப்பங்கள் எல்லாம் முன்னால் இவர்களுக்கு உரிமைகள் கிடைக்காமல் இருந்த போது ஏற்பட்ட சிரமங்களை விட பன்மடங்கு அதிகமாகிவிடும். நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? சரி, இது வந்து உலக ரீதியான சோதனை. இரண்டாவது சோதனை என்ன, மார்க்கத்தில் ஏற்படுகிற ஃபித்னா. ஆளுங்கள் இந்த அதிகாரிகளை திருப்திப்படுத்துவதற்காக ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள், அல்லது அதிகாரிகள் இந்த ஆளுங்களை தங்களுடைய பணங்களை கொண்டு விலைக்கு வாங்கி விடுவார்கள். இவர்களுக்கு ஆசை காட்டியோ அல்லது அச்சுறுத்தியோ இவர்களை தங்களுக்கு பணிய வைத்து விடுவார்கள். புரிகிறதா? அப்போது இந்த ஆளுங்கள் அரசர்களை பின்பற்றி அவர்களுக்கு ஏற்ப ஃபத்வா கொடுப்பதால் பரவாயில்ல செய்யலாம், இது தப்பு கிடையாது, பரவாயில்லை செய்யலாம், இது தப்பு கிடையாது என்றெல்லாம் இவர்கள் ஃபத்வாவை கொடுக்கும் போது, இவை தவறு என்று தெரிந்து கொண்டிருந்த மக்கள், ஒரு ஆளுமே சொல்லிவிட்டார் இதுல என்ன தப்பு இருக்கிறது, என்ன சொல்லிவிட்டார், ஒரு ஆளுமே கூறிவிட்டார், இனி நாம் என்ன செய்வது, சரிதானே, சரியாகத்தானே இருக்கு, முஃப்தி ஃபத்வா கொடுத்து விட்டார், காதி சொல்லிவிட்டார் என்று தவறை அவர்கள் சரி என்று செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பலவிதமான சோதனைகளை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறு படிக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளலாம். சிரியாவிலே அதுபோன்று பகதாதிலே பின்னால் காலங்களிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டன. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வாவை கொடுத்தார்கள், விவசாயிகள் திராட்சையை அறுவடை செய்ததற்கு பிறகு அந்த திராட்சையை மதுபானம் தயாரிக்கின்ற, ஒயின் தயாரிக்கின்ற மக்களுக்கு அவற்றை விற்பனை செய்யக்கூடாது, வாங்க வருபவர்கள் யார் என்று கேட்டு அவர்களுக்கு தான் அந்த திராட்சையை அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமே தவிர அதிலிருந்து மது தயாரிப்பவர்களுக்கு இதை அவர்கள் விற்கக்கூடாது, ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். சரியா? இது சரியான ஃபத்வாவா இல்லையா? மிக சரியான ஃபத்வா. ஹராமுக்கு வழிவகுக்க கூடியதை மார்க்கம் ஹராம் என்று சொல்லுகிறது. புரிகிறதா? ஆனால் அந்த நாட்டில் மந்திரியாக இருந்தவர் இந்த ஃபத்வாவை இமாம் அவர்கள் கொடுத்த காரணத்தால் அவர்களை சிறை செய்து விடுகிறார். அவர்கள் இருந்த இடத்திலே இன்னொரு முஃப்தியை, காதியை கொண்டு வந்து வைக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? இந்த முஃப்தியும் இமாம் அவர்கள் கொடுத்த ஃபத்வாவின்படி கொடுத்து விட்டு வருகின்ற சோதனையை தாங்க வேண்டும். ஆனால் ஆட்சியாளருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து, ஆசைக்கு அடிபணிந்து அவர் விற்பது கூடும் என்று ஃபத்வா கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நாம் இப்படி விசாரித்துத்தான் விற்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னால் விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும்,
அவர்களுடைய அந்த விளைச்சலை விற்க முடியாமல் அவர்கள் பிரச்சனைக்கு வறுமைக்கு ஆளாகி விடுவார்கள். பல காலங்களில் இந்த திராட்சையை அவர்களால் வைக்க முடியாது. எனவே இவர்களுடைய நன்மைக்காக வேண்டி ஹலால் என்று கூறுவதுதான் சரி என்று அவர்கள் சொன்னார்கள். புரியுதா? எப்படி மார்க்கத்திலே கூறுகின்ற காரணத்தை வெளிப்படையாக பார்க்கும் போது சரியாக தெரியும். ஆனால் இதனால் ஏற்பட்ட பெரிய ஃபித்னாவை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அப்ப ஆலிம்களாக இருப்பவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு பயந்து சத்தியத்தை சொல்ல வேண்டுமே தவிர அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்தோ அல்லது அவர்களுடைய ஆசைகளுக்கு பயந்தோ அவர்கள் சத்தியத்தை மாற்றி ஃபத்வா கொடுத்தால் அதனாலும் இந்த உம்மத்து சோதனைக்கு ஆளாகிவிடும். அப்ப இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் கடைபிடிக்க வேண்டிய அந்த விஷயத்தை அந்த ஒழுக்கத்தை இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுல குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயத்தை பற்றி ஜிப்ரீல் இடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். உலக ரீதியான குழப்பம் வரும்போது பாதுகாப்பு பெறுபவர் எதன் மூலமாக பாதுகாப்பு பெற முடியும், எப்படி அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் பில் கஃபி வஸ்ஸப்ரி, பிரச்சனைக்கு போவாதீங்க. எதுக்கு போவாதீங்க? பிரச்சனைக்கு போவாதீங்க. அதிகாரிகளை எதிர்த்து சண்டை செய்யாதீர்கள், அதிகாரிகளை ஏசாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளில் இறங்காதீர்கள். அடக்கிக் கொள்ளுங்க, சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைத்தால் அவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். மிகவும் சலாமத்தான ஒரு தீர்ப்பு, மிகவும் சலாமத்தான தீனுக்கும் ஈமானுக்கும் உடலுக்கும் சமூகத்திற்கும் பொது அமைதிக்கும் இதைவிட மிக ஒரு தெளிவான விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தை இன்று மக்கள் புரியாத காரணத்தால் காஃபிர்களை போல, முஷ்ரிக்குகளை போல, மஜூசிகளை போல, இல்மானி இந்த செகுலரிச அல்லது கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றுபவர்களை போன்று தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்ட முஸ்லிம்களை இன்று பார்க்கிறோம். புரிகிறதா? ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சண்டை செய்து இது போன்ற கூச்சல் குழப்பங்களை செய்பவர்கள் எல்லாம் இந்த மாற்று மத கலாச்சாரங்களை, யகுதியத்தையோ நஸ்ரானியத்தையோ மஜூசியத்தையோ பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களிலிருந்து இதை எடுத்தார்கள். இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாம் ஒருபோதும் இதை அனுமதிக்கவே இல்லை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இரண்டு ஹதீஸும், உங்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு தொந்தரவுகள் சிரமங்கள் நிகழ்ந்தாலும் சரி, உங்களுடைய அமீரை விட்டு விலகாதீர்கள், உங்களுடைய அமீரை விட்டு நீங்கள் விலகாதீர்கள், கொடுத்த பயணத்தை நீங்கள் விலக்கிக் கொள்ளாதீர்கள், ஜமாகத்தை விட்டு பிரிந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் நம்முடைய ஷரியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் அனைத்தையும் நமக்கு இறை வழிபாட்டோடு இது சம்பந்தப்படுத்தி விடுகிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒன்று அந்த செயல் நமக்கு ஈமானை அதிகரிக்கும், இல்லை என்றால் குஃப்ரை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொதுவாக இந்த மக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் தொழுகை நோன்பு மற்ற வணக்க வழிபாடுகள் இது தனி, பிறகு உலகம் என்றால் பொருளாதாரம் என்றால் இதை தனியாக பார்ப்பார்கள். இதில் தாங்கள் செய்கிற முரண்பாடுகள் தங்களுடைய மார்க்கத்தை போதிக்கும் என்ற அறிவோ விளக்கமோ இவர்களுக்கு இருப்பது கிடையாது. புரியுதா? உதாரணத்திற்கு ஒரு காலேஜ் மாணவன் தன்னுடைய பரீட்சையிலே விட்டடிக்கிறான், டாப் அடிக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? தொழுகையாளி, பண்பு வைப்பவன், பேணுதலாக உள்ளவன், அவன் என்ன நினைக்கிறான்? இது என் மார்க்கத்தை பாதிக்காது. ஒரு வியாபாரி வியாபாரத்திலே அவன் சில குறைகளை மறைக்கிறான் அல்லது சில பொய் பேசுகிறான், இடையிலே மோசடி செய்கிறான். பெரும்பாலான வியாபாரிகள் நினைப்பது என்ன? இதனால் என் தொழுகையிலே பாதிப்பு ஏற்படாது, இதனால் என் மார்க்கப்பட்டிலே பாதிப்பு ஏற்படாது. பொதுவாக மார்க்கத்தை படிக்காதவர்கள் இப்படித்தானே விளங்குவார்கள். புரியுதா இல்லையா பேசுறது? ஆனா மார்க்கம் சொல்கிற தீர்ப்பு என்ன?
رسول الله صلى الله عليه وسلم மதீனாவின் கடைத்தெருவிலே வருகிறார்கள். ஒருவர் தன் கோதுமையை விற்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கோதுமை குவியலுக்குள் ரசூல் الله صلى الله عليه وسلم கையை நுழைத்து உள்ளிருந்து ஒரு பிடி கோதுமை எடுத்து பார்க்கிறார்கள். கோதுமை நனைந்திருக்கிறது. அந்த தானிய விற்பனையாளரை பார்த்து ரசூல் الله صلى الله عليه وسلم கேட்கிறார்கள், மா ஹாதா யா صاحب الطعام, தானிய விற்பனையாளரே இது என்ன என்று கேட்கிறார்கள். அந்த ஈரமான கோதுமையை காட்டி மேலே உள்ள கோதுமை காய்ந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே தவறாக எண்ணாதீர்கள், என்னுடைய வாகனத்திலே கோதுமையை எடுத்து வரும்போது மழை பெய்தது, அந்த கோதுமை மூட்டையை அவிழ்த்து கொட்டும் போது மேலே உள்ள கீழே உள்ள கோதுமைகள் மேலே வந்து விட்டன, கீழே உள்ள கோதுமைகள் மேலே வந்து விட்டன, மேலே உள்ள கோதுமைகள் கீழே சென்று விட்டன. என்ன ஆகும், மேல மழை பெய்து நனைஞ்சிருக்குது, கீழே போயிருச்சு, கீழே காஞ்சிருந்தது மேலே வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர நான் வேறொன்றையும் நாடவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தானிய விற்பனையாளரே புரிந்து கொள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நமக்கு மோசடி செய்கிறானோ, முஸ்லிம்களை ஏமாற்றுகிறானோ, அவர்களுக்கு மோசடி செய்கிறானோ, அவன் எங்கள் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல, முஸ்லீம் அல்ல. ஃபலைஸ மின்னா, தொழுது நோன்பு வச்சு கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் கொடுக்கப்படுகிற தீர்ப்பு என்ன, இப்படி செய்பவன் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஹ்ஸிரூன். நிறுவையில் மோசடி செய்பவனுக்கு வயல் என்ற நாசத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது போன்றுதான் எல்லா வாயிலும், அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலும் சொல்கிறார்கள். ஏதோ இது ஒரு அரசியல் அரசாங்கம் என்று நினைக்காதீர்கள், இது உங்களுடைய மார்க்க பிரச்சனை. எது ஜமாஅத்திற்கு கட்டுப்படுவது, சுமூகமாக பொறுமை காத்து அமைதியாக இருப்பது, அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது, இது உங்களுடைய மார்க்கம். இது மார்க்கம் வேறு, அரசியல் வேறு, இபாதத்து வேறு, சமூகம் வேறு என்று நீங்கள் பிரிக்க முடியாது. யார் இந்த தவறான நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு ஷைத்தான் அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சரியாக தொடுகிறோம், ஹலால் ஹராமை சரியாக பேணுகிறோம், இஸ்லாமுடைய அனைத்து கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை இந்த ஹதீஸ் குறிக்குமா என்று பலர் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். நமக்கு இந்த ஹதீஸ் இல்லை என்று விளங்கி இருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய வழிபாடு செய்பவனாக இருந்தாலும் சரி, அவன் அமீருடைய இத்தாகத்தை விட்டு வெளியேறி இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வெளியேறியது ஒரு ஜானாக இருக்கட்டும். எப்படி அந்த அளவு கொஞ்சம்தான் அவன் ஜமாஅத்தை விட்டு வெளியேறி இருந்தாலும் அவனுக்கு மௌத்து வந்தால் அந்த மௌத்து ஜாஹிலியத்துடைய மௌத்தாகத்தான் இருக்கும். ஆகவேதான் அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் எவ்வளவோ சோதிக்கப்பட்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கப்பட்டார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கப்பட்டார்கள். எதற்கு அடிக்கப்பட்டார்கள் தெரியுமா, ஆட்சியாளர் பணம் கொடுத்தால் அதை வாங்கவில்லை, ஆட்சியாளர் பணம் கொடுத்தார் பதவி கொடுத்தார் எனக்கு வேணாம் என்று சொன்னார்கள், அதனால் அடி. அந்த நேரத்தில் அந்த இமாம்கள் ஒரு வார்த்தை கூறினால் போதும், அப்படியே மக்கள் எல்லாம் ஆட்சியவே தலைகீழாக மாற்றியிருப்பார்கள். ஒரு நேரத்திலே இமாம் முஹியுசுன்னா பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவர்களோடு அரண்மனைக்கு அருகிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு தும்மல் போட்டார்கள். சென்று ஒரு தும்மல் அவர்களுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள், என்று மாணவர்கள் சொன்னார்கள், என்று மாணவர்கள் சொன்னார்கள். இந்த சப்தம் மன்னருடைய அந்த பக்தாதிலே அவருடைய ஊரிலே அவர் இருந்த அரண்மனை அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம் பக்தாதிலே ஒரு கலவரத்தினுடைய சப்தத்தை போன்று அவருக்கு அரண்மனையை கேட்டது. எப்படி என்று மாணவர்கள் கூறிய சப்தம் கேட்கிறார், என்ன சப்தம்
எதுவும் கிளர்ச்சி நடந்து விட்டதா, போராளிகள் உள்ளே வந்து விட்டார்களா என்று என்ன சட்டம் என்று கேட்டு வாருங்கள், அறிந்து வாருங்கள் என்று அனுப்பினால் இல்லை. இமாம் பர்பஹாரி தும்மினார், அவர் அல்ஹம்துலில்லா என்று சொன்னார், மாணவர்கள் எர்ஹமுக்கல்லா என்று சொன்னார்கள், அதுதான் சப்தம் என்று. புரியுதா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, புரிஞ்சுச்சா இல்லையா, யூகிக்க முடிஞ்சுச்சா? அதாவது இமாமோடு சென்று கொண்டிருந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, புரியுதா? இமாம் அல்ஹம்துலில்லா சொன்னவுடனே எர்ஹமுக்கல்லா இவர் சொன்னார், இவர் சொன்னவுடனே அடுத்தவர் சொன்னார், அவர் அடுத்தவர் சொன்னார், இப்படி அவ்வளவு பெரிய கூட்டமும் சேர்ந்து எர்ஹமுக்கல்லா என்று சொன்னது போராளிகள் நகரத்திற்குள் வந்துவிட்ட சப்தத்தை போன்றிருந்த அந்த அளவிற்கு அல்ஹம்துலில்லா நம்முடைய சுன்னாவுடைய இமாம்களுக்கு அல்லாஹ் மக்களின் உள்ளத்திலே அன்பையும் அந்த நேசத்தையும் கொடுத்திருந்தும் கூட அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் தங்களுடைய அதிகாரிகளுக்கு எதிராக அவர்கள் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. இதிலே சோதனையிலேயே மிகப்பெரிய சோதனையை அனுபவித்தவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த நேரத்தில் இஸ்லாமிய உலகிலே இமாம் அஹ்மது ஒரு வார்த்தையை கூறியிருந்தால் அப்படியே மக்காவிலிருந்து எங்கு வரை இஸ்லாமிய ஆட்சி பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் கிளர்ச்சிகள் தோன்றியிருக்கும். ஆனால் தாம் சிறையில் அடைக்கப்பட்டும் கடைசி வரை ஒவ்வொரு நாளும் பலமுறை சாட்டுகளால் அடிக்கப்பட்டதையும் சகித்து கொண்டே இருந்தார்கள். ஆட்சியாளருக்கு எதிராக கடைசி வரை அவர்கள் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. மன்னருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். எப்படி ஒரு கடுமையான ஒரு கிரிமினல் குற்றவாளி கைகளிலும் கழுத்துகளிலும் கால்களிலும் சங்கலி போடப்பட்டு கொண்டு வரப்படுவாரோ அதுபோன்று ஒரு மார்க்க மேதை இமாம், ஒரு முஹையு சுன்னா, குரானையும் ஹதீஸையும் கற்றுத்தேர்ந்த லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய அமீருக்கு, தன்னுடைய ஹலீஃபாவுக்கு, தன்னுடைய அமீருக்கு சலாம் கூறி அவரை எப்படி கண்ணியமாக அழைக்க வேண்டுமோ அழைத்துத்தான் அவர்கள் நின்றார்களே தவிர ஒரு வார்த்தை கூட அந்த மன்னருக்கு எதிராகவோ ஹலீஃபாவிற்கு எதிராகவோ சொல்லவில்லை. நடக்குமா இன்றைக்கு? இதான் சுன்னாவை புரிந்தவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், குர்ஆனை புரிந்தவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். எவ்வளவுதான் நீங்கள் இபாதத்து செய்தாலும் சரி, ஜமாஅத்தை விட்டு பிரிந்து விட்டால் அங்கே மௌத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடைய மௌத்து, குஃபுருடைய மௌத்து என்று சொல்லிவிட்டார்கள். இனி இபாதத்து செஞ்சதால் பிரயோஜனம் இருக்கா? இனி தக்வா என்று சொல்லி பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஜியாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஹாரிஜியாக்களை நான் பெற்றால், நான் இவர்களுடைய காலத்தை அடைந்தால் இவர்களை நான் கொலை செய்வேன் என்று சொன்னார்கள். அப்ப ஜமாஅத்தை விட்டு முஸ்லிம்கள் ஒரு மன்னருக்கு, ஒரு அமீருக்கு பயாத்து செய்து கொடுத்து விட்டாலோ, அல்லது அந்த அமீர் தன்னுடைய தனக்கு பின்னால் ஒரு அமீரை நிர்ணயித்து விட்டாலோ, அந்த அமீர் தனக்கு பின்னால் ஒரு அமீரை நிர்ணயித்து விட்டாலோ, அல்லது தன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் அந்த மக்களுக்கு ஒரு அதிகாரியை நிர்ணயித்து விட்டாலோ, மக்களுக்கு அனுமதி கிடையாது அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு, அவர்களுக்கு எதிராக வாளேந்துவதற்கு. அப்படி யார் ஜமாஅத்தை விட்டு விலகிறானோ அவனுடைய மௌத்து ஜாஹிலியத்துடைய மௌத்து. புரிகிறதா? இந்த ரெண்டு ஹதீஸுகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அன் ஜுனாதா இப்னு அபி உமையா قال دخلنا على عبادة بن الصامت وهو مريض قلنا اصلحك الله حدث بحديث ينفعك الله به سمعته من النبي صلى الله عليه وسلم قال دعانا النبي صلى الله عليه وسلم فبايعناه فقال فيما أخذ علينا أن بايعنا على السمع والطاعة في منشطنا ومكرهنا وعسرنا ويسرنا وأثرة علينا وأن لا ننازع الأمر أهله إلا أن تروا كفرا بواحا عندكم من الله فيه برهان. الله صلى الله عليه وسلم ورحمه منهم பிரசித்தி பெற்ற நபித்தோழர்களிலே ஒருவர் உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு.
இவர்களுடைய அந்த கடைசி காலத்திலே நோயுற்று மரணப்படுக்கையில் இருக்கும் போது இவர்களுடைய மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியராகிய உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்போது மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை பார்த்து சொல்கின்றார்கள், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உம்மை சீர் செய்வானாக, உம்மை குணப்படுத்துவானாக. அப்ப இதிலிருந்து தெரிய வருகிறது, ஒருவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது அவருக்கு முன்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஏற்றமான செயல். ஒருத்தரிடத்தில் பேசும் பொழுதோ ஒருத்தரை சந்திக்கும் போதோ அவருக்கு சலாம் கூறுவதோடு அவருக்காக வேண்டியுள்ள பிரார்த்தனைகள், பாரக்கல்லாஹு ஃபீக, ஹய்யாக்கல்லா, அஸ்லஹக்கல்லா, ஷஃபாக்கல்லா, இது போன்ற பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வாழ்க்கைகளையே பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து விட்டிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையின் மூலமாக உள்ளங்களில் உள்ள குரோதங்கள் எல்லாம் எடுபட்டு விடுகின்றன. ஒருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று முழுமையாக அர்த்தத்தை புரிந்து நாம் கூறினால் அவர் மீது குரோதம் வைப்போமா, அவர் மீது பொறாமை வைப்போமா, அவர் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படாது. அதற்கும் மேலாக அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனையும் செய்தால் நிச்சயமாக உள்ளம் அங்கே பரிசுத்தமாக ஆகிவிடும். சரி, அப்போது அந்த மாணவர்கள் என்ன கேட்கிறார்கள், தங்களுடைய ஆசிரியருடைய அந்த கடைசி நேரமாக இருக்கிறது, ரசூலுல்லாவிடமிருந்து நீங்கள் கேட்ட ஒரு ஹதீஸை எங்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பலன் தருவானாக, நீங்கள் எங்களுக்கு சொல்வதின் மூலமாக, நீங்கள் எங்களுக்கு சொல்வதன் மூலமாக எங்களுக்கு பலன் கிடைக்கட்டும், எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று தானே சொல்லணும். ஆனா இவர்கள் சொல்வது என்ன, எங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மை செய்வான். என்ன பொருள் அதற்கு? அவர்கள் கூறுகிற அந்த ஹதீஸை கொண்டு இவர்கள் அமல் செய்தால் நன்மை யாருக்கும் போய் சேரும், சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கும் போய் சேரும். அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நாங்கள் அமல் செய்வோம், அதனுடைய பலன் உங்களுக்கும் வரும். அப்போது உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, மறுமையை பற்றி இருக்கின்றன, அல்லது தொழுகை வணக்க வழிபாடுகளை பற்றி இருக்கின்றன, அல்லது வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே குறிப்பிடாமல் மிக முக்கியமான ஒரு நிலையை குறிப்பிடுவதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, இவர்களுடைய அந்த கடைசி காலத்திலே அவர்கள் சந்தித்த பலவிதமான சோதனைகள், பலவிதமான குழப்பங்கள், எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து சந்திக்கும் என்று சொன்னார்களோ அந்த சோதனையின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதைத்தான் உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாழ்நாளின் இறுதியிலே சந்தித்தார்கள். எனவே அந்த நேரத்திலே என்ன உபதேசம் கூற வேண்டுமோ அதை கூறினார்கள். இதிலிருந்து உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு ஒரு அழகான பாடத்தையும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு இடத்திலே நாம் அறிவுரை சொல்வதாக இருந்தால், ஒரு இடத்திலே நாம் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால், ஒரு இடத்திலே நாம் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்வதாக இருந்தால், அந்த இடத்திற்கு அங்கு வந்திருக்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து சொல்ல வேண்டும். புரிகிறதா? அங்கு வந்திருக்கின்ற மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு இப்போது என்ன அவசியம் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பியா அப்படித்தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த நிலைமைகளை இங்கே சொல்லித் தருகிறார்கள். என்ன ஹதீஸ் அது? தானா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நபி அவர்கள் அழைத்தார்கள், ஃபபாயனாஹு, நாங்கள் அவர்களிடம் பைஅத்து செய்தோம், ஒப்பந்தம் செய்தோம். சரியா? இது உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸின் ஆரம்பம். இதற்கு இரண்டு விளக்கங்களை எடுக்கலாம். ஒன்று என்ன, மதீனாவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்சாரிகளுக்கு கூறி அன்சாரிகள் இஸ்லாமை ஏற்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்த பைஅத். புரியுதா? இஸ்லாமை அவர்கள் புதிதாக ஏற்றுக்கொண்ட போது ரசூலுல்லாஹி இடத்திலே செய்த பைஅத் என்ற பொருளும் இந்த ஹதீஸுக்கு வரும். இன்னொரு பொருள் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போதெல்லாம் சஹாபாக்களை அழைத்து அழைத்து அறிவுரை சொல்வார்கள், நினைவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். அப்போதும் அந்த சஹாபாக்களிடத்திலே பைஅத்து வாங்குவார்கள், எனக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இப்படி செயல்படுவீர்கள் என்று. புரியுதா? இரண்டு கருத்துகளும் இங்கே
பொருத்தமான கருத்து தான். ஒன்று, இஸ்லாமை இவர்கள் ஏற்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய பைஅத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமை ஏற்ற பிறகு அவ்வப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகள் கூறும் போதெல்லாம் சஹாபாக்களிடத்திலே இப்படிப்பட்ட பைஅத்துகளை வாங்கி இருக்கிறார்கள் என்ற இரண்டு கருத்துமே இங்கே பொருத்தமான கருத்து. சரி, என்ன அங்கே ஒப்பந்தம் நடைபெறுகிறது? فَقَالَ فِيمَا أَخَذَ عَلَيْنَا, எங்களிடத்திலே அவர்கள் வாங்கிய அந்த ஒப்பந்தத்திலே, அன் பாயனா அல சமிஐ வத்தாஅத்தி, நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம், நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம், அல சமிஐ கேட்பதற்கு, வத்தாஅத்தி கட்டுப்படுவதற்கு, அதாவது நாங்கள் அதிகாரிகளுடைய கட்டளைகளை கேட்போம், அதற்கு கட்டுப்படுவோம். இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்திலே பைஅத்து செய்து கொடுத்தார்கள் என்றால், அவர்களுடைய தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பைஅத்து செய்து கொடுத்ததை போன்று. இப்படி புரியுதா இல்லையா? சஹாபாக்கள் எந்த இஸ்லாமை ஏற்று அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹிடத்திலே பைஅத்து செய்து கொடுத்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே வாங்கிய பைஅத்து நம்மிடத்திலும் வாங்கியது போன்றா இல்லையா? ஒரு கட்டளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், அந்த கட்டளை அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மட்டுமா, முழு உம்மத்துக்குமா? அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முழு உம்மத்துக்கும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே கேட்டதை போன்று, நாம் இங்கே பைஅத்து செய்து கொடுத்ததை போன்று. இது என்ன, சஹாபாக்கள் தானே பைஅத்து செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கலையே, அதனால நம்ம மாற்றம் பண்ணலாம் என்று சிலர் எண்ணலாம், எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நாம் இங்கே கூறினோம். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சரி, என்ன சொல்கிறார்கள்? அல சமிஐ, நாங்கள் கட்டுப்படுவோம், நாங்கள் கேட்போம், ஒத்தாஅத்தி கட்டுப்படுவோம், அதிகாரிகளுடைய கட்டளைகளை கேட்போம், ஒத்தாஅத்தி கட்டுப்படுவோம். அவருக்கு வேற வேலை இல்லாத சொல்லிக்கிட்டு இருப்பான். அன்பிற்குரியவர்களே, ஒரு முக்கியமான செய்தியை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, நமக்கு அருள் புரிவானாக. இஸ்லாமிய வரலாறிலே ஒரு அறிஞர் ஒரு அதிகாரியை தரக்குறைவாக பேசினார் என்பதே கிடையாது. தங்களுடைய அதிகாரிகளை கண்ணியப்படுத்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துதான் அறிஞர்கள் பேச வேண்டுமே தவிர, மக்கள் பேச வேண்டுமே தவிர, அவர்களை ஏசுவதோ அவர்களை இகழ்வதோ அவர்களை மரியாதையின்றி பேசுவதோ மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். ஒரு ஹதீஸில் வருகிறது, அந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால், தன்னுடைய அதிகாரியை கண்ணியப்படுத்தியவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், தன் அதிகாரியை கேவலப்படுத்தியவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். மன் அஅஸ்ஸ சுல்தான் அல்லாஹ் அஅஸ்ஸஹுல்லாஹ், யார் தன் அதிகாரியை கண்ணியப்படுத்துவானோ அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். மன் அஹான சுல்தான் அல்லாஹ் ஃபில் அர்தி அஹானஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அதிகாரியை இந்த பூமியிலே கேவலப்படுத்துகிறானோ அவனையும் அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். புரியுதா? இன்னைக்கு பாருங்க, சர்வசாதாரணமா ஆட்சியாளர்களை பற்றி, மன்னர்களை பற்றி, மந்திரிகளை பற்றி கேவலமான பேச்சு, அசிங்கமான பேச்சுகள், தரக்குறைவான பேச்சுகள், இவையெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய ஒழுக்கம் கிடையாது. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கேளுங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள், ஒத்தாஅத்தி கட்டுப்படுங்கள், அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுங்கள். பாருங்க, இதற்கு அடுத்துதான் இங்கே ஒரு முக்கியமான செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபீ மன் ஷதினா, நன்கு சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதும், வமக்ரஹினா வெறுப்பாக மன நெருக்கடியில் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் போதும், வஉஸ்ரினா வறுமையில் இருக்கும் போதும், வயுஸ்ரினா செல்வத்தில் இருக்கும் போதும், வஅஸரத்தினா அலைனா இவ்வளவெல்லாம் இருந்தும் எங்களுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்காவது கொடுத்தாலும் நாங்கள் அவர்களுக்கு கேட்போம், அவர்களுக்கு கட்டுப்படுவோம். புரியுதா? ஒரு மனிதனுடைய வாழ்நாளின் சூழ்நிலை இதை மீறி வேறொன்றாக இருக்க முடியாது. ஒன்று, அவன் ஃப்ரெஷ்ஷா நல்ல செழிப்பா இருப்பான், சில நேரம் அதாவது மூட் அவுட் ஆகுதுன்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது. ஃபி மன்ஷத்தினா வ மக்ரஹினா, நாங்கள் செழிப்பாக இருக்கும் போதும், நாங்கள் மன நெருக்கடியில் இருக்கும் போதும், நாங்கள் வசதியாக இருக்கும் போதும், நாங்கள் வறுமையிலே இருக்கும் போதும், வசரத்தின் அலைனா
எங்களுக்கு கொடுக்காமல் பிறருக்கு கொடுத்தாலும் சரி அவர் சொல்வதை கேட்போம், அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அதிகாரம் உடையவர்களிடத்திலே அவர்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பறிக்க மாட்டோம், அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்க நாங்கள் சண்டையிட மாட்டோம். அல்லா நுனாஜியல் அம்ர அஹ்லஹு, யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து விட்டானோ, யார் அதிகாரத்தை பெற்று விட்டார்களோ, அவர்களை அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவதற்காக, அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பதற்காக நாங்கள் அவரிடத்திலே சண்டை செய்யவே மாட்டோம். இதுக்கு மேல தெளிவான விளக்கம் என்ன தேவை இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன் இன்தக்கும் மின் அல்லாஹி ஃபீஹி புர்ஹானும், தெளிவா அவரிடத்திலே இறை நிராகரிப்புடைய ஒரு காரியம் வெளிப்பட்டு விட்டாலே தவிர. புரியுதா? அந்த நேரத்தில் தான் முஸ்லிம்கள் ஆகிய நீங்கள் ஒன்று கூடி உங்களுக்கு வேறு ஒரு அமீரை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அமீரு, பத்து வருஷத்துக்கு ஒரு அமீரு, பிடிச்சா ஒரு அமீரு, பிடிக்காட்டி ஒரு அமீரு, கொடுத்தா ஒரு அமீரு, கொடுக்காட்டி ஒரு அமீரு, அதிகாரம் கிடைச்சா ஒரு அமீரு, அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு அமீர் என்றெல்லாம் அமீர்களை மாற்றுவதற்கோ, அமீர்களிடத்திலே அதிகாரங்களை பறிப்பதற்கோ இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அனுமதி கிடையாது. அப்ப இதிலிருந்து கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய செகுலரிச கம்யூனிச அல்லது முதலாளித்துவ கொள்கையிலிருந்து உருவான அரசியல் அமைப்பு சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிற்கு எதிரானவை, இஸ்லாமிற்கு முரணானவை, அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு அதிகார முஸ்லிம்களுடைய அறிஞர்கள், முஸ்லிம்களுடைய பிரமுகர்கள் தங்களுடைய அரசரை தேர்ந்தெடுப்பார்கள், தங்களுடைய மன்னரை தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுத்த மன்னர் அவருடைய விருப்பத்தின்படியோ அறிவின்படியோ தனக்கு கீழ் உள்ள ஆலோசனை குழுவின் அடிப்படையிலேயோ தங்களுடைய மாகாணங்களுக்கு அதிகாரிகளை நிர்ணயிப்பார். சரியா? பிறகு அவர் இறக்கும் தருவாயிலே அவருக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டு விட்டால் முஸ்லிம்களுடைய அந்த ஷூரா குழு இன்னொரு அரசரை ஏற்படுத்தும், இன்னொரு மன்னரை அதிகாரி ஏற்படுத்தும். இல்லை என்றால் அவர் மரணிப்பதற்கு முன்னரே வசியத்து செய்து வைத்திருந்தால் அவருடைய வசியத்தின் அடிப்படையிலே அங்கே மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் ஷரியா, இதுதான் இஸ்லாம். புரியுதா? இதுதான் ஷரியா, இதுதான் இஸ்லாம். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலகத்திலே ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்று தேர்தல் என்ற பெயரிலே செலவழிக்கப்படக்கூடிய கணக்கற்ற கோடிகள் நடக்குதா இல்லையா? தேர்தல் என்ற பெயரிலே நடக்கின்ற கணக்கற்ற கோடிகள் செலவின் செலவுகள், வீண் விரயங்கள், பிறகு தேர்தல் நடந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய கலவரங்கள், அதிலே நடக்கின்ற உயிரிழப்புகள். ஒரு உயிர், உதாரணத்துக்கு நம்ம வசிக்கிற இந்தியால ஒரு இந்தியன், ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் அங்கே கொல்லப்படுகிறான் என்றால் இந்தியாவுடைய அத்தனை சொத்தையும் இழப்பதை விட அது பயங்கரமானது. சரியா இல்லையா? ஒரு மனிதனுடைய உயிர் என்பது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உயிரை கொள்பவன் உலக மக்களை எல்லாம் கொன்றவனை போன்று. இன்று தேர்தல் என்ற பெயரிலே நடக்கிறதா இல்லையா? உலகத்திலே எங்கெல்லாம் இந்த தேர்தல் அமைப்பு இருக்கிறதோ எவ்வளவு நீதங்களையும் சட்டங்களையும் அவர்கள் கோர்ட்டுகளையும் வைத்திருந்தாலும் கூட அங்கே மோசடி நடக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? இதற்கெல்லாம் உலகத்துக்கே நாங்கள் ஜனநாயகத்துவத்தை மக்களுக்கு போதிப்போம் என்று சொல்லுகின்ற நாட்டிலே அளவுக்கு அதிகமான மோசடிகள் அங்கே தேர்தலில் நடக்கின்றன என்று செய்திகள் சொல்கின்றன. சரியா இல்லையா? அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மற்ற குழப்பங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், நிம்மதியற்ற தன்மை, இப்படியே பக்கம் பக்கமாக ஆயிரம் பக்கங்கள் இதனுடைய பசாதை ஃபித்னாவை எழுதி கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்றினால் ஒரு பைசா கூட செலவு கிடையாது. செலவா? ஒரு பைசா செலவாகுமா? ஒரு ஹலீஃபா, எனக்கு பின்னால் இவர் ஒரு ஹலீஃபாவாக இருப்பார் என்று நல்லவர்களில் ஒருவரை தேர்வு செய்து விட்டோம், அல்லது ஒரு ஷூரா ஜமாத் தங்களில் ஒருவரை அல்லது அதிகாரிகள் ஒருவரை இவர் அடுத்து ஹலீஃபாவாக இருப்பார் என்று நிர்ணயம் செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு ரூபா செலவாகுமா? ஒரு பைசா செலவாகாது, சில மணி நேரங்களை தவிர. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று காஃபிர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். எதை? இப்படி முஸ்லிம்களும் அவர்களை போன்று சண்டையிட்டு பொருளையும் நேரத்தையும் உயிரையும் சீரழிக்க வேண்டும் என்று.
இதை சில மக்கள் புரியாத காரணத்தால் இதிலே சிக்குண்டு மார்க்கத்தை குழப்பி புரிந்து கொண்டு முஸ்லிம்களை வழிகெடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். நாம் பையாத்து செய்து கொடுத்து விட்டோம், அதிகாரிகளுடைய கட்டளைகளை கேட்போம், கட்டுப்படுவோம். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, வறுமையோ செல்வமோ அல்லது சுறுசுறுப்பாகவோ நெருக்கடியில் இருந்தாலும் சரி, அதிகாரம் உடையவர்களிடத்தில் அதிகாரத்தை பறிக்க நாங்கள் சண்டையிட மாட்டோம். குஃபூர் ஏற்பட்டாலே தவிர. புரிகிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸின்படி மார்க்கத்தின்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.